வணக்கம் வியூவர்ஸ், நீங்க பாக்குறது கேக்குறது உங்க சூப்பர் ஹீரோ டாக்கீஸ். உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் இல்லுமினாட்டி இஷ்யூ 5, அதாவது இந்த சீரீஸோட எண்டிங்னு சொல்லலாம். ஸோ இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூ தான் பயங்கர செம்மையா இருக்கும், ரொம்ப பயங்கரமான ட்விஸ்டர்ஸ் இருக்கும். மார்வல், அதாவது மார்வல் காமிக்ஸோட மெயின் ஈவெண்ட்டுக்கான ஒரு லீடாக இது இருக்க போகுது இந்த இஷ்யூ. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு இந்த இஷ்யூவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த இஷ்யூ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அயன்மேன் பயங்கர சோகமாக உட்காந்துட்டுருக்கிறாரு. அவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பாடியும் இருக்குது. ஸோ நம்ம அயன்மேனோட ஒரு, அதாவது ஏஐ, ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனர்ஜி ஃப்ளக்சுவேஷன் டிடெக்டர், இந்த மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வராரு அப்படின்னு சொல்லுது. ஸோ உடனே நம்ம அயன்மேன் திரும்பி பார்க்காம டாக்டர் அப்படின்றாரு. ஸோ அந்த மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் யாரோட பாடி அது அப்படின்னா, வெயிட் பண்ணு எல்லாரும் வாட்டோம், நீ ஆனால் இங்கே வருவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்றாங்க. உடனே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஆமாம் அந்த ஹல்க்கு அப்புறம் அந்த சிவில் வார் இதுக்கு எல்லாத்துக்கப்புறம் நம்ம டீமை நீ திரும்ப ஃபார்ம் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயமா இருக்குது, நீ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ண மாட்டேன்ல நான் நினச்சேன் அப்படின்றாரு. ஸோ இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் ஹல்க்கு நடக்கும். ஸோ அதாவது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பற்றி, மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள், நான் ஐபேட்டில் தரேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் சொல்கிறாரு, ஸோ எப்படியும் நீ வந்துட்டல அதுவே பெரிய விஷயம் அப்படின்றாரு. ஸோ இங்கே என்ன நடக்குது, ஓவர் க்யூரியாசிட்டியாக இருக்கே அப்படின்றாங்க. ஸோ எல்லோரும் வார்த்தை வெயிட் பண்ண அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி யார் அப்படின்னா, நம்ம அயன்மேன் எதுவுமே சொல்லாமே தான் உட்காந்துருக்கிறாரு இன்னுமே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து உள்ள நம்ம பிளாக் போல்ட் வராரு. அயன்மேனோட ஆர்மர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி, இது பிளாக் போல்ட், இது இவரோட ஆக்குபேஷன் வந்து மொனார்கி கிங்கு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பிளாக் போல்ட் எதுக்கு நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் திரும்பி பார்க்கும்போது, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா, இவன் எனக்குமே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்றாங்க. ஸோ அடுத்த அயன்மேனோட ஆர்மர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு ஒரு இது டிடெக்ட் பண்ணி, இந்த மாதிரி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் லீடர், அதாவது ரீட் ரிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆக்குபேஷன் வந்து சயின்டிஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேமோரை பற்றியும் சொல்லுது. இந்த மாதிரி எல்லாருமே அங்கே வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி நேமோர் பார்த்துட்டு, அது என்ன கேப்டன் அமெரிக்காவா அப்படின்றாங்க. ஸோ என்னென்னா திடீர்னு கேப்டன் அமெரிக்கா அவர் சொல்கிறாரு, நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே இன்னொரு வீடியோ, அதாவது நான் முன்னாடி சொன்னல அந்த வீடியோவில் இதை பற்றியே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அதை மறக்காமல் செக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அயன்மேன் பார்த்திங்கன்னா ஒருவேளை எல்லோரும் வந்துட்டிங்க போல். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சார்லஸ் சேவியர் வராரு. ஸோ அவரை பற்றியும் பார்த்திங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் டிடெக்ட் பண்ணி சொல்லுது. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம அயன்மேன் பார்த்திங்கன்னா, இது வந்து என்கிட்ட ஒருத்தவங்க கொண்டு வந்தாங்க, ஆனால் நான் இதை பார்த்தோன்னு பயங்கர ஷாக் ஆகிட்டேன். ஸோ அதனால தான் இந்த டீமை நான் திரும்ப இங்கே ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன், கடைசியாக ஒரு தடவை அப்படின்னு சொல்லி அந்த பாடியை திறக்கிறாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரல்லோட டெட் பாடி, அதான் எலக்ட்ராவோட ஃபார்மில் இருக்குது. எலக்ட்ரா யாருன்னா இந்த மாதிரி நம்மளோட டேர் டெவலோட கேர்ள் ஃப்ரெண்ட், அப்புறம் கிங் பின்னோட ஒரு ரைட் ஹேண்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லோரும் பார்த்தோன்னா ரீட் ரிச்சர்ஸ்க்கு செம ஷாக்கு. ஸோ அந்த மாதிரி இதை யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெசிகா ட்ரூ தான் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம அயன்மேன்ட்ட. ஸோ இதை பார்த்திங்கன்னா அவெஞ்சர்ஸ் வந்து ஜப்பானில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அயன்மேன் சொல்கிறாரு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரீட் ரிச்சர்ஸ் இது என்ன மாட்டிகிட்டு இருக்கு இது அப்படின்னா அனலைஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்தாங்க, ஆமாம் ஒருத்தருமே என் குரூப்பில் ஒன்று நம்பவே மாட்டேங்கிறாங்க அந்த கடைசியாக நீ நடந்துக்கிட்ட விதத்தை வச்சுக்கிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா எலக்ட்ராவா, அப்போ உண்மையான எலக்ட்ரா எங்கே அப்படின்னா செத்துருக்கலாம், இல்லை எங்கேயாவது போயிருக்கலாம், எனக்கு தெரில அப்படின்னு நம்ம அயன்மேன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது என்னமோ ஒரு பெரிய விஷயம் இங்கே நடந்துகிட்ருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ வாரில் இருக்கோம் அப்படின்னோடனே நம்ம நேமர், வாரா ஆமாம் இது நம்மளோட தப்பு தான் அப்படின்றாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு நம்ம நேமர் கேட்க, ஸோ உங்களுக்கு அப்படியே தெரியவே தெரியாத பேர் அப்படியே உத்தம புத்திரானுங்க அப்படின்றாங்க நம்ம ரீட் ரிச்சர்ஸ். என்ன நடந்துச்சு உண்மையாக சொல்லுது, நம்ம தான் அந்த ஹோம் வேர்ல்டுக்கு போனோமே, ஸ்க்ரல்லோட ஹோம் வேர்ல்டு, அவங்களோட பிளான், அந்த மொத்த ஷிப்பையும் நம்ம அடித்து உடச்சோம், அங்கே நம்ம எப்படியோ தப்பிச்சு எஸ்கேப் ஆகி வந்தோம், ஆனால் இப்போ கடைசியாக நம்ம தலைக்கிட்டே தான் அது திரும்ப வருது. நேமர் உடனே சொல்கிறார், நம்ம ஒன்றும் அதை ஸ்டார்ட் பண்ணலையே அப்படின்றாங்க. ஸோ இப்போ இதை பற்றிலாம் இப்போ நமக்கு பேச டைம் இல்லை, நம்ம எதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்றாங்க. உடனே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, நம்ம அயன்மேன்ட்ட என்ன ஜெசிகா ட்ரோ சொல்லியிருப்பானா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இந்த ஸ்க்ரல்ல வந்து உள்ளர் என்னோட மியூட்டன் பவராலும் டிடெக்ட் பண்ண முடியாது, என்னோட மேஜிக்காலையும் டிடெக்ட் பண்ண முடியாது, இல்லை ஸ்பைடர்மேனோட ஸ்பைடர் சென்ஸாலையும் டிடெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பா போல. அப்போ நம்ம ரீடர்ஸஸ் ஓ, அப்போ நம்ம இப்போ இதை எப்படி தான் உங்கள் ஸ்க்ரல்ஸ்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த பாடி இங்கே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம அயன்மேன் சொல்கிறாரு. இதை வச்சு நம்ம எதாவது ரிசர்ச் பண்ணி தான் எப்படி டிடெக்ட் பண்ணுறது கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி நம்மளோட நேமர் பார்த்தீங்கன்னா, என்னது இவ்வளோ ஸ்க்ரல்ஸ் இருப்பாங்களா இடத்துல, எப்படி இவங்க எல்லாரும் வேறு வேறு வேஷத்தில் இருந்தால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றாங்க. அயன்மேன் ஒன்று இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்க்ரல்ல தான் கண்டுபிடிச்சிருக்கோம், அது கூட எப்படி நம்ம அடுத்த ஆளுங்களை கண்டுபிடிக்க போகிறோம் நமக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அந்த வருஷமே ரொம்ப மோசமான ஒரு இதாக இருக்குது, அவெஞ்சர்ஸ் காலி ஆகிட்டாங்க, சிவில் வார் நடந்துச்சு, கேப்டன் அமெரிக்கா இறந்துட்டாரு, நிக் ஃபியூரி அவுட்,
இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு சுத்தமாகவே புரியல அப்படின்னு சொல்லிருக்காரு. அந்த மாதிரி ஒருத்தரம் இல்லாமல் ஒரு பவர் இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சார்லஸ் எதர் பரவாயில்ல நம்ம தான் இருக்கோமே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா கேப்டன் அமெரிக்கா இறந்துட்டான், அவன் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, அவன் தான் ஒரு மிகப்பெரிய சிறந்த லீடர், அதுக்காக அவர் அயன்மேன் அப்படின்னு சூஸ் பண்ணி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே தலையில் போய்கிட்டு இருக்குது. இது இப்போ இதுக்கான வழி என்னன்னு எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பிளாக் போல் பார்த்தீங்கன்னா திடீர்னு பேச ஆரம்பிக்கிறாரு, என்கிட்ட ஒரு உண்மையான ஒரு நல்ல வழி இருக்குது, நான் இந்த பாடியை எடுத்துகிட்டு போகிறேன், ஆனால் உங்கள் பீப்புளெலாம் செத்து போவாங்க, அதனால் நாங்கள் வாழ்வோம் அப்படின்னா நம்ம அயன்மேன் பார்த்தீங்கன்னா அவரோட ஆர்மரில் ஒரு மேசோ ஃப்ளக்சுவேஷன் எனர்ஜி டிடெக்டர் அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி மொத்த இடமே வெடித்து செதறது. ஸோ எல்லா வெண்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கே ஏன்ச்சு அது இடத்துல வந்து அது பார்த்திங்கன்னா பிளாக் போல் கிடையாது, ஸ்க்ரல். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரல்ஸ் வந்து ஷேப் ஷேஃப் பண்ணி நம்ம பிளாக் போல் ரூபத்தில் அங்கே வந்திருக்காங்க. ஸோ நம்ம அயன்மேனோட ஆர்மர்லேருந்தும் பவர் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அந்த மாதிரி அந்த ஆள் சொல்கிறாங்க, இந்த உலகத்தை நாங்கள் சீக்கிரமே கைப்பற்ற போகிறோம், எல்லாமே எங்களுக்கு தான் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நேமர் போய் சம்மடி அடிக்கலாம்னு போகிறாரு. பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா ரீட் ரிச்சர்ஸ் மாதிரியே திடீர்னு ஃப்ளெக்சிபிளாக மாறுறாரு. ஸோ ஏற்கனவே அவங்க இஷ்யூ ஒன்னை போய் செக் பண்ணி பாருங்கள், ஏன்னா அதில் தான் இதுக்கான டீட்டெயிலிங் நல்லா தெரியும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இலுமினேட் டீமில் இருக்க எல்லாரையும் அடைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அது மூலமாக அவங்களோட பவர்ஸ் அனலைஸ் பண்ணி இவங்க உடம்போட அதை வந்து மாடிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ ரீட் ரிச்சர்ஸோட பவரும் இவர்கிட்டே இருக்குது. ஸோ நம்மளோட சேவியராலும் ஒன்றுமே ட்ராக் பண்ணும்போது நம்ம அயன்மேனை எவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம ரீட் ரிச்சர்ஸையும் பிச்சு போட்டுறாரு பயங்கரமாக. கடைசியில் ஒரு பயங்கரமாக நம்ம நேமோட ஒரு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த பக்கம் நம்மளோட இலுமினாட்டி டீம் மொத்தமாக அந்த ஸ்க்ரெல்லாம் அடித்து காலி பண்ணுறாங்க. ஸோ அந்த இடமே என்ன பெரிய நடந்துட்டுருக்குன்னு ஒன்றுமே தெரில. சுற்றி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஸ்க்ரெல்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது, எல்லா இடத்துலையும் சுற்று போட்டாங்க. இப்போ நம்ம அயன்மேனுக்கு வேறு வழியே இல்லை, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ அதே மாதிரி நம்ம அயன்மேன் திரும்ப அங்கே இருக்க ஒவ்வொரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கும் தன்னோட ஆர்மர் மூலமாக கனெக்ஷன் கொடுத்துட்ருக்கிறாரு ஒன்று ஒன்றா. ஸோ அந்த மாதிரி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இவங்க எல்லாரையும் இங்கே வந்து டெலிபோர்ட் பண்ண சீக்கிரம் அப்படின்றாங்க. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எப்படி அயன்மேன் விட்டுட்டு எப்படி போகிறது அப்படின்னு ஒரு திங்கில் இருக்காரு. நான் சொல்கிறத சே இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாங்க. ஸோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்திங்கன்னா எல்லாரையும் டெலிபோர்ட் பண்ணி வெளில கூப்பிட்டு வரேன், அந்த இடமே வெடிச்சு செதறது. ஸோ அந்த இடமே பெரிய ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஆகி நம்ம அயன்மேன் தனியாக அங்கே உட்காந்துட்ருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம நான் எப்படி இதை செஞ்சேன்னு தெரில, ஸோ கடைசியில் ஏதோ ஒன்று செஞ்சுட்டேன் அப்படின்றாரு. நம்ம ரீட் ரிச்சர்ஸும் ஆச்சரியம், ஸோ நீ இதை செய்வேன் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் இந்த ட்ரிக்கு வேலை செய்யாது, அவங்க இதுக்கப்புறம் அதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஏரியா வந்து செக்யூராக தான் இருக்காருன்னு அவரோட ஆர்மரும் டிடெக்ட் பண்ணி சொல்ல, இந்த மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரல்லோட இது வந்து ரொம்ப பெருசாகிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக அந்த மாதிரி ரொம்ப ஹோப்பை இழந்துகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நம்மளோட அயன்மேன் பார்த்திங்கன்னா நான் இந்த டீமை கேதர் பண்ணதுக்கான காரணமே இதுதான், நம்ம தான் இந்த வேர்ல்ட்ஸோட ப்ரொடெக்டர், நம்ம இந்த மொத்த உலகத்தையும் நம்ம தான் காப்பாற்றி ஆகணும், நம்ம தான் இந்த இடத்துக்கே ஒரு பாதுகாவலன். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடாது, இங்கே எத்தனையோ கிங்ஸ் இருக்கீங்க, ரெண்டு கிங்ஸ் இருக்கீங்க. ஸோ அதனால் நம்ம தான் லீடர்ஸ், நம்ம தான் அவங்க எல்லாரையும் பாதுகாக்கணும் அப்படின்றாங்க. நேமார்க் பார்த்திங்கன்னா நான் அவங்கள நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறாரு. ஸோ நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் எல்லாருமே கிளம்பிடுறாங்க அங்கேருந்து அயன்மேனை விட்டுட்டு. ஸோ நேமார் சொல்கிறது கரெக்டு தான், நம்மளே நம்மளால் நம்ப முடியாது, இதில் யார் வேணால் நீங்கள் ஸ்க்ரெல்லாக இருக்கலாம், ஸோ அதனால் நான் யாரையும் நம்ப தயாராகலன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அயன்மேன் மட்டும் தனியாக இருக்கிறாரு. ஸோ அதுதான் கைஸ் இந்த இஷ்யூ முடிஞ்சிருச்சு, இந்த அவெஞ்சர்ஸ் இலுமினாடி சீரிஸை இதோட முடியுது. ஸோ இவ்வளோ தான் இது வரைக்கும் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த டீம் இதுக்கப்புறம் ஃபார்ம் ஆச்சா இல்லையான்னா எந்த இதுலையுமே வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் எதில் இந்த டீமை பார்க்க போகிறான்னு பார்த்திங்கன்னா சீக்ரெட் இன்வேஷனில் தான். ஸோ சீக்ரெட் இன்வேஷன் பயங்கரமான ஒரு ஈவெண்ட்டு. ஸோ அதில் மொத்த ஸ்க்ரெல்ஸும் பார்த்திங்கன்னா எத்த கான்கியர் பண்ணுறாங்க, எப்படி நம்ம ஹீரோஸ் எல்லாம் திரும்ப தடுக்க போகிறாங்கன்னு தான். ஸோ அதில் மொத்த இலுமினாட்டி டீமாக ஒன்றாலாம் அவங்க இருக்க மாட்டாங்க, தனித்தனியாக ஒரு ஒரு டீமாக அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அதுதான் கைஸ் சீக்ரெட் இன்வேஷன் அதெல்லாம் இப்போ போடுற மாதிரி ரொம்பவே ஐடியா இல்லை, பிகாஸ் அது ரொம்ப பெருசு வேறு, 10 ஷோ. அது இல்லாமல் அது வந்து இப்போ போட்டால் அவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியாது, இன்னும் அதுக்கு நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ அதெல்லாமே சீக்கிரம் போக போக வீடியோஸில் சொல்லிவிட்டு அப்புறமா நான் சீக்கிரமே சீக்ரெட் இன்வெஷன் நான் கொண்டு வரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். இது போல் இன்னொரு செம்மையான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் அவுட் கைஸ்.